டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனிய படைகள் ரஷ்யாவினுடைய கேஸ்பரோம் எரிவாயு நிலையத்தினுடைய தலைமை செயலகத்தை இப்பொழுது அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை ரஷ்யாவினுடைய எரிவாயு கட்டமைப்பு ரஷ்யாவில் இருந்து உக்ரைன் ஊடாக ஐரோப்பாவிற்கு செல்லுகின்ற கட்டமைப்பு நிலையத்தினுடைய மைய முடிச்சு பகுதிக்குள் இப்பொழுது உக்ரைன் வந்து நின்று அந்த எரிவாயு வளங்களை நிறுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனால் ஐரோப்பாவிற்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐரோப்பா ரஷ்யாவிடமிருந்து எரிவாயு வாங்குவதை ஏறத்தாழ பெருந்தொகை நிறுத்திவிட்டது. சிறிய அளவிலாகத்தான் வந்து கொண்டிருந்தது. இந்த இடத்தை உக்ரைனிய படைகள் பிடித்திருப்பதனால் ரஷ்யாவிற்கு எந்த தீமையும் ஏற்படாது. ரஷ்யாவும் இந்த போரில் முழந்தாளிட்டு வெற்றியை உக்ரைனிடம் வழங்காது. இது ரஷ்யாவிற்கு பெரிய பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது என்று படைத்துறை ஆய்வாளர் ஜேக்கப் காஸ்பரோவ் தெரிவிக்கின்றார். பைனான்சியல் டைம்ஸ் கூறுகின்ற பொழுது இந்த சம்பவம் நேற்றே நடைபெற்று விட்டதாக தெரிவிக்கின்றது. அடுத்தபடியாக அணுசக்தி நிலையத்தை நோக்கி உக்ரைனிய படைகள் நகர்கின்றன. இதனால் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பகம் பெரும் கவலை வெளியிட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் இருதரப்பிற்கும் இடையே போர் மூலமாக இருந்தால் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்றும், உக்ரைனின் ஜெபோரிச்சாவிற்கு ஏற்பட்ட ஆபத்து தான் இப்பொழுது ரஷ்யாவில் அமைந்திருக்கின்ற குர்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்கின்ற அணுசக்தி நிலையத்திற்கும் ஆபத்தாக மாறியிருக்கின்றது. இது ஒரு சர்வதேச கவலை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதனுடைய முடிவு என்னாகும் என்று தெரியாத நிலையில் ரஷ்யாவினுடைய படைகள் இப்பொழுது தாக்குதலில் குதித்திருக்கின்றன. மூன்று இடங்களில் ரஷ்யாவினுடைய பயங்கரவாத அதிரடி படை பிரிவு உக்ரைனிய படைகளுக்கு எதிரான போரை ஆரம்பித்திருக்கின்றன. குர்ஸ் பகுதியில் ஒரு மோதல் நடைபெறுகின்றது. இன்னொன்று பெல்கரோட், மற்றது பிரேன்ஸ் ஆகிய மூன்று இடங்களிலும் உக்ரைன் அடிக்கடி தாக்குதலை நடத்துகின்ற இடங்களாகும். இதை நோக்கி ரஷ்யாவினுடைய படைகள் இப்பொழுது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றன. கடந்த 72 மணி நேரங்களுக்கு மேலாக உக்ரைனிய படைகளினுடைய வளமும் அவருடைய தாக்குதல் திறனையும் ரஷ்யா மதிப்பீடு செய்திருக்கின்றது. 1000 பேர் வரையிலான படையினர் ரஷ்யாவிற்கு உள்ளே சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் சுற்றி வளைக்கப்படுவார்களா, கைது செய்யப்படுவார்களா, இவர்களுடைய இலக்கு என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் இவர்களை வெல்வதும் திருப்பி அனுப்புவதும் ரஷ்யாவிற்கு கடினமான வேலை என்றே கூறப்படுகின்றது. சுமார் 1000 பேர் வரை மிகச்சிறந்த பயிற்சியுடன் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். இவர்கள் சென்ற வழியில் 15 ரஷ்ய கவச வாகனங்கள் எரிந்தபடி கிடக்கின்றன. இந்த நிலையில் ஈரானினுடைய பெருந்தொகையான குறுந்தூர ஏவுகணைகள் ரஷ்யாவை சென்றடைந்திருப்பதாக ஐரோப்பிய உளவு பிரிவை ஆதாரம் காட்டி ட்ரைடர் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பாத் 360 என்கின்ற ஏவுகணை சிஸ்டம் அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது இடைத்தூர தாக்குதல் கருவியாகும். எப்பொழுது சென்றது என்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னரே இது சென்றடைந்து விட்டதாக கூறப்படுகின்றது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு முன்னரே இது ரஷ்யாவை சென்றடைந்திருக்கின்றது. இதுவரை ரஷ்யா தான் கைப்பற்றிய பகுதிகளில் சுமார் 2.2 மில்லியன் உக்ரைனியர்களுக்கு ரஷ்யா நாட்டினுடைய கடவுச்சீட்டுகளை வழங்கி அவர்களை தங்களுடைய நாட்டு பிரஜைகளாக இணைத்திருப்பதாக புதிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போர்க்களமானது கடந்த சில தினங்களாக திடீரென சூடுபிடித்திருக்கின்றது. இது எங்கு சென்று முடிய போகின்றது, இதனுடைய அடுத்த பரிமாணம் என்ன என்பது ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியம் தருவதாகவே இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.